உங்கள் வாழ்க்கையில் அனைத்து தருணங்களிலும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து தேவைகளுக்கும் ஆஸ்ட்ரோபெட்டை இன்றைய அழைத்திடுங்கள். 8702-8701. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. சக்தி விகடன் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். திருப்புகழ் தலங்கள் என்ற தலைப்பில் அருணகிரியார் பாடியுள்ள திருப்புகழ் தலங்களை பற்றி சிந்திக்கிறோம். நாம் தெய்வத்தமிழ் இலக்கிய வரலாற்றில் சந்தம் என்னும் பேராறு பாய்ந்து ஓசையும் இசையும் கலந்து வளப்படுத்திய பெருமை அருணகிரிநாத சுவாமிகளே சாரும். அவர் அருளி செய்த திருப்புகழ் பாடல்கள் முருகப்பெருமான் தமது தாளிலும் தோளிலும் அணிந்து மகிழ்கிறான். அருணகிரிநாதர் காலம் 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு என்று ஆய்வாளர்கள் கருத்து. 1375ஆம் ஆண்டில் அவர் தோன்றியதாக ஒரு கணக்கிலின்படி 1975ஆம் ஆண்டு அவருடைய 600வது ஜெயந்தியை இந்தியா முழுவதும் கொண்டாடினார்கள். அப்பொழுது இந்திய அரசாங்கம் தபால் தலை போட்டு அவரை பெருமைப்படுத்தியது. அருணகிரியார் வரலாறு பற்றிய உண்மையான வரலாறுகள் நமக்கு சரியாக கிடைக்கவில்லை. செவிவழி செய்தியும் கற்பனைகளும் கலந்து அவர் காணப்படுகின்றன. ஆனால் அவருடைய திருப்புகழ் பாடல்களில் உள்ள அகச்சான்றுகளை கொண்டு அவருடைய வரலாற்றை நாம் ஓரளவு தீர்மானித்து உணர முடியும். தேவார மூவர் நாயன்மார்கள் காலத்திற்கு பிறகு தலங்கள் தோறும் சென்று முருகப்பெருமானை பாடி பரவிய பெருமை அருணகிரிநாத சுவாமிகளை சாரும். அவர் திருப்புகழ் பாடி இன்று நமக்கு கிடைத்துள்ள தலங்கள் திருப்புகழ் பாடல்கள் 1331 பாடல்கள். இதில் 206 தலப்பாடல்கள், 24 வைப்பு தலங்கள் பாடல்களும் உள்ளன. வட உச்சியிலுள்ள கைலாயமலை முதல் தென் கோடியிலுள்ள கதிர்காம வரை அவருடைய பாடியுள்ள தலங்கள் 206 என்று நம்மால் அறிய முடிகிறது. இன்று கிடைத்துள்ள பாடல்களை கொண்டு அத்தனை தலங்கள் என்று தீர்மானிக்க முடிகிறது. திரு கைலாயமலை நம்முடைய சைவருடைய வழிபாட்டிலே முதன்மையாக திகழ்கிறது. வெள்ளிவர்ப்பு, ரஜதகிரி முதலான பெயர்களும் கைலாயமலைக்கு உண்டு. விநாயகர், முருகன், சிவபெருமான், பார்வதி ஆகிய சிவகுடும்பத்தினர் அனைவரும் அங்கே இருந்து இந்த உலகை பிறக்க காப்பாற்றுகிறார்கள், நம்ம எல்லாரும் ரட்சிக்கிறார்கள் என்பது சைவ கொள்கையாகும். கடல் மட்டத்திலிருந்து 22,000 அடி உயரத்தில் உள்ள இம்மலை, அங்குள்ள மானசரோவர் கைலாயவரப்பு சேர்ந்து கௌரி சங்கம் என்று குறிப்பிடுவார்கள். நம்முடைய வட இந்தியாவிலே திபெத் நாட்டின், அதாவது நம்முடைய இமயமலைக்கு பகுதியில் அடுத்த திபெத் நாட்டின் அருகில் அமைந்துள்ளது இந்த கைலாயமலை. ஆண்டுதோறும் எல்லோரும் யாத்திரை சென்று வருகிறார்கள். இயற்கையான கோயில் அமைப்பில் மலையே சிவ வடிவமாக காணப்படுவது, அதனுடைய சிகரம் வந்து தெற்கு நோக்கி காணப்படுகிறது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருக்கைலாய மலையை தேவார பதியங்கள் பாடி சிறப்பிக்கினர். திருவராகப்பன் அமைப்பில் ஞானசம்பந்தர் பாடிய ஒரு பதிகம் அருமையான சந்தக்குழிப்பை உடையது. ஒரு ஒரு பாடலும் ஒரு ஒரு சந்தக்குழிப்பில் அமைந்துள்ளது. அதில் கடைக்காப்பு செய்யுள் மிகவும் அற்புதமாக இருக்கும். அந்தன் வரை வந்த புனல் தந்த திரை சந்தன முடிந்தியகிலும் கந்த மலர் கொந்தினொடு மந்தி பல சிந்து கைலாயமலை மேல் எந்த அடி வந்தணுகு சந்தமு சந்தமுடு செந்தமிழி செந்த புகழி பந்தனுரை சிந்தை செய்ய வந்த வினை நைந்து பரலோகம் எளிதே என்ற இந்த தந்ததன 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 இந்த சந்தக்குறிப்பிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இசைத்தமிழ் இலக்கியத்திலே சந்தப்பாவிற்கு ஆதிகர்த்தா திருஞான சமுத்திர அவர். அவருடைய தேவார பாடல்களே அந்த சந்தத்தினுடைய அழகையெல்லாம் நாம் பார்த்து ரசிக்கலாம். சந்தமே பாடவல்ல திருஞான சம்பந்தர் சந்தமுடு செந்தமிழ் இசைந்த புகழி பந்தனுரை சிந்தை செய்ய வந்தவனை நைந்து பரலோகமிழது என்று
ஞானசம்பந்தருடைய பெருமானுடைய திரு தேவார பதிகங்களே இந்த சந்தத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் அவர் விரைவி கிடக்கிறத பார்க்கலாம். அவருக்கு பின் ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு பின் தோன்றிய அருணிநாத சுவாமிகள் இந்த சந்த இன்பத்திலே தம்மை அப்படியே அர்ப்பணித்து அதிலே லயித்து அந்த ஓசை நேயத்தில் தாமே கலந்து கொண்டு அதே மாதிரி சிறப்புகள் பாட வேண்டும் என்று விரும்பினார். அவர் கைலைமலையில் உள்ள முருகப்பெருமானிடம் ஒரு அருமையான வேண்டுகோள் விடுக்கிறார். புமியதனில் பிரபுவான புகலில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடிமிதன கருள்வாயே. இந்த பூமியில் புகழ்பெற்ற திருஞான சம்பந்தரை போல, அதாவது புகழி என்கக்கூடிய சீகாயில் அவதரித்த ஞானசம்பந்தரை போல அமிர்தமயமான, அதாவது இரவாத்தன்மையுடைய பாடல்களை பாடி புகழில் வித்தகர் போல நான் பாடுவதற்கு எனக்கு நீ அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று அந்த திருக்கையிலாய திருப்புகளை பாடி வேண்டுகிறார். இந்த பாடலாம் இப்பொழுது கேட்கலாம். பூமியதனில் பிரபுவான புகலியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடை பாட அடிமை தன கருள்வாயே. சமரில் எதிர்த்த சுர்மாள தனியையில் விட்டருள்வோனே. நம சிவய பொருளோனே ரஜதகிரே பெருமாளே. நம சிவய பொருளோனே ரஜதகிரே பெருமாளே. பூமியதனில் பிரபுவான புகலில் வித்தகர் போல அமிர்த கவி தொடைபாட அடிமை தன கருள்வாயே. சமரில் எதிர்த்த சுர்மாள தனியையில் விட்டருள்வோனே. நம சிவய பொருளோனே ரஜதகிரி பெருமாளே. ரஜதகிரி பெருமாளே அடிமை தனக்கு அருள்வாயே. உங்கள் வாழ்க்கையில் அனைத்து தருணங்களிலும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து தேவைகளுக்கும் ஆஸ்ட்ரோபெட்டை இன்றே அழைத்திடுங்கள். 7728701. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.